வெல்கம் டு எஸ்பிடிஎம் பிளான்ஸ் நேச்சர். நம்ம இந்த வீடியோவில் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தண்டு மண்ணுக்கு மேலே என்னென்ன மாதிரி மாற்றங்கள் அடைந்த பின் வெவ்வேறு வகையான செயல்பாடில் ஈடுபடுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன், டென்ட்ரில்ஸ். டென்ட்ரில்ஸ் ஆர் த்ரெட்லைக் ஸ்ட்ரக்சர் தட் காயில் ஸ்பைரலி அண்ட் சப்போர்ட்டிங் ஆப்ஜெக்ட், எக்ஸாம்பிள் காக்சேனியா. இந்த டென்ட்ரில்ஸ் அப்படிங்கிறது ஒரு இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி இந்த ரெட் கலர் ஆரோ மார்க் இண்டிகேட் பண்ணுற இடத்துலலாம் பாருங்கள், சுற்றி சுற்றி வர்ற மாதிரி ஒரு பச்சை கலரில் ஒரு த்ரெட் நூல் மாதிரியான ஒரு வடிவத்தில் ஒரு பார்ட் இருக்குங்க இல்லையா, அதைத்தான் டென்ட்ரில்ஸ்னு சொல்கிறோம். இது பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை சுற்றி பிடிச்சி செடியை சப்போர்ட் பண்ணி மேலே எழுப்பி கொண்டு போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. இது தண்டு பகுதியோட ஒரு விதமான மாற்றம். அடுத்து தான்ஸ். இந்த தான்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரைட்டாக, அதாவது நேர்கோடாக, ஷார்ப்பாக, பாயிண்டடாக, ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது. அதாவது ரொம்ப கெட்டியாக நுனி வந்துட்டு டச் பண்ணால் ரொம்ப கூர்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஆக்சிலரி பட் இஸ் மாடிஃபைட் இன்டூ தான்ஸ். நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம், தண்டோட மாற்றங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, தண்டோட பக்கவாட்டு கிளையிலிருந்து உருவாகக்கூடிய அந்த முளைக்கூறு, அதாவது ஆக்சிலரி பட், என்னவாக மாறியிருக்கு அப்படின்னா தான்ஸ், அதாவது முள்களாக மாறியிருக்கு. எக்ஸாம்பிள் சிட்ரஸ் பிளான்ட், அதில் லெமன், அதாவது எலுமிச்சை மரம். இந்த ஆரோமார்க் காட்டுற இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான்ஸ் இருக்கும். அடுத்து ஃபில்லோக்ளேட். இட் ஈஸ் அ க்ரீன் ஃப்ளாட்டன்ட் ஸ்ட்ரக்சர் வித் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். த லீஃப் கெட் ரெடியூஸ்ட் இன் டு ஸ்பைன்ஸ். த ஃபில்லோக்ளேட் பர்ஃபார்ம் தி ஃபோட்டோசிந்தசிஸ், எக்ஸாம்பிள் அப்பன்ஷியா. அதாவது ஃபில்லோக்ளேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பசுமையான தட்ட வடிவ, அதாவது ஃப்ளாட்டன்ட் ஸ்ட்ரக்சரில் நோடு இன்டர்நோடு இருக்கும்னு சொல்லி இருக்கிற பகுதி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நோடு அப்படிங்கிறது கணு, இன்டர்நோடுங்கிறது இடைக்கணு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லீஃப் இலைகள் எல்லாமே என்னவாக மாறி இருக்கும் அப்படின்னா ஸ்பைன்ஸாக, முள்களாக மாறி இருக்கும். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையே, எல்லோ கலரில் குச்சி குச்சியாக ரொம்ப கூர்மையாக இருக்குங்க இல்லையா, அது எல்லாமே ஸ்பைன்ஸு. ஸோ அப்போ அந்த ஸ்பைன்ஸ் அப்படிங்கிறது இலைகளோட மாற்று வடிவம். அந்த தட்டையாக பச்சை கலரில் இருக்கிறது வந்து தண்டு பகுதியோட மாற்று வடிவம். இந்த தண்டில் தான் இலைகளோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது. அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ், உணவு உற்பத்தி பண்ணுற அந்த செயல்பாடு தண்டு பகுதியில், அதான் நம்ம ஃபில்லோக்ளேடுன்னு சொல்கிறோம், அந்த இடத்துல நடக்குது. எக்ஸாம்பிள் ஒப்பன்ஷியா. ஒப்பன்ஷியாவோட தமிழ் நேம் வந்துட்டு கள்ளி வகையை சேர்ந்த செடின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து கிளாடோடு. கிளாடோடு இஸ் கிரீன் சிலிண்ட்ரிக்கல் ஆர் ஃப்ளாட்டன்ட் ஸ்டெம் பிரான்சஸ் ஆஃப் லிமிட்டட் க்ரோத். இன் கிளாடோடு த லீஃப் இஸ் நாட் டெவலப்டு, எக்ஸாம்பிள் ஆஸ்பராகஸ். கிளாடோடு அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா பசுமையாக, சிலிண்ட்ரிக்கலாக, அல்லது ஃப்ளாட்டன்ட் தட்ட வடிவமாகவும், அல்லது டியூப் மாதிரி ஒரு குழாய் மாதிரி ஆன வடிவு அந்த இருக்கும். வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அளவுள்ளதாக இருக்கும். இங்கே லீஃப் இருக்கவே இருக்காது. நம்மளுக்கு கண்ணுக்கு பார்க்கறதுக்கு எது இலைகளாக தெரியுதோ அது இலைகள் அல்ல, தண்டோட மாற்றம், அதுதான் இலைகள் மாதிரி தெரிகிறது. எக்ஸாம்பிள் ஆஸ்பராகஸ், தமிழில் தண்ணீர் முட்டான் கிழங்குன்னு சொல்கிறோம். அடுத்து பல்பில். இந்த பல்பில் அப்படிங்கிறது மாடிஃபைடு வெஜிடேட்டிவ் ஆர் ஃப்ளோரல் பட்ஸ் வித் ஸ்டோர்டு ஃபுட்ஸ் இன் அகேவா. த ஃப்ளோரல் பட்ஸ் டெவலப்டு இன் டு பல்பில். பல்பில் அப்படிங்கிறது வெஜிடேட்டிவ் அல்லது ஃப்ளோரல் பட்ஸ், வெஜிடேட்டிவ் அதாவது செடியோட ஒரு பாகம் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா பல்பிலாக மாறி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே அங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள் இந்த அகேவா பிளான்ட். இதை வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்னு சொல்லுவோம். ஃபாரஸ்ட்டில் திடீர்னு நம்மளுக்கு தெரியும், நியூஸ்லாம் கேட்குறோம், இது காற்றில் தீ வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தீயை அணைக்கிறதுக்கு ஒன்று இயற்கையாகவே மழை பெய்யணும், இல்லை வேறு ஏதாவது தீ பற்றி எரியறதுக்கான எந்த ஏதுவாக எதுவுமே இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இடங்களில் இந்த அகேவா பிளான்ட் இருந்தது அப்படின்னா இது வந்து தீயை நிறுத்துறதுக்கான வலுப்பெற்ற ஒரு செடி. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஏரியல் மாடிஃபிகேஷன். இந்த மாற்றங்களோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, டென்ட்ரில்ஸ் ஒன்று பிடிச்சி கிளைம்ப் ஆகி அதாவது எலும்பி மேலே போகிறதுக்காக உதவுது. தான்ஸு டிஃபென்ஸ், தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காகவும், சப்போர்ட்டிங் ஆப்ஜெக்டை அவனை பிடிச்சிட்டு மேலே போகிறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணுது. ஃபில்லோக்ளேட், இது வந்து உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கும் உணவுகளை
சேமித்து வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கிளாடோட் ஃபோட்டோசிந்தசிஸ், உணவு உற்பத்தி பண்ணுறப்ப வேலை. பல்பில் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், அதாவது உடல் இனப்பெருக்கம், உடல் பகுதியை வச்சு வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் ஆகிறது. ஸோ இதுதான் தண்டோட மாற்றங்கள், மண்ணுக்கு மேலே ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அதோட செயல்பாடுகளும், அதாவது ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்மும் அதோட பெனிஃபிட்ஸும். தேங்க்யூ, நன்றி.